सृष्टिरष्टुराद्या बहति विद्युत यहाँ ये द्वे कालम विदत्ता श्रुति विषय गुणा यहाँ स्थिता व्याप्य विश्व यामाहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वहताभिः अष्टाभिः ஈஷः சோ இன்னைக்கு ரெண்டாவது அங்கத்துல போன கிளாஸ்ல நம்ம வந்து அந்த இதோட நிறுத்தினோம் அதாவது விதூஷகனும் ராஜாவும் பேசிட்டு இருக்கா அப்ப வந்து அந்த இவா வந்து பிரார்த்தனை பண்றா இந்த தபஸ்விகள் ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து இங்க கண்வ முனிவர் வந்து இங்க இல்லாத காரணத்தினால ராட்சசர்களோட தொந்தரவு வந்து ஜாஸ்தியா போயிடுத்து அதனால நீங்க வந்து கொஞ்சம் பிளீஸ் வந்து இங்க இது பண்ணிக்கணும்னுட்டோம் இயம் இதானின் தே அனுகூல அனுகூலதரா அபியர்த்தனா அப்படின்னு அந்த விதூஷகன் வந்து கிண்டல் பண்றான் உனக்கே வந்து இங்க விட்டுட்டு போகிறதுக்கு எண்ணம் இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு அனுகூலமா ஒரு அபியர்த்தனா வந்திருக்கு அப்படிங்கிறான் சோ அதனால அதுக்கப்புறம் வந்து ராஜா வந்து அந்த ரைவத்தகனை கூப்பிட்டுட்டு சபானகார்முகம் ரதம் உபஸ்தாபயா இதி அவன் வந்து வரான் வந்துட்டு அப்ப வந்து உபவ் அந்த தபஸ்வி குமாரர்கள் ரெண்டு பேரும் அவ ரெண்டு பேரும் சொல்றான் சஹர்ஷம் ரொம்ப சந்தோஷத்தோட அதுல எந்த ஆரம்பிக்கணும் படிங்க சஹர்ஷம் அனுகாரிணி பூர்வேஷாம் யுக்த ரூபம் இதம் த்வயி ஆபன்ன அபயசத்ரேஷு தீக்ஷிதாக கலு பௌரவாக பௌரவாகலு தீட்சிதாகனு ஒரு வருஷம் இருக்கு தீட்சிதாகலு பௌரவாக சோ பூர்வேஷாம் அனுகாரிணி த்வயி இதம் உத்தரூபம் பௌரவாக ஆபன்ன அபயசத்ரேஷு தீட்சிதாக கலு அதாவது முன்னாடி உன்னுடைய பூர்வீகா இருக்க பர் அவ எப்படி வந்து ஒரு தபஸ்விகள் வந்து இந்த இந்த தபஸ் நடக்கிற இந்த க்ஷேத்திரத்தை வந்து ரக்ஷியுங்கோ அப்படின்னு கேட்ட அப்புறம் அவ எப்படி வந்து உன்னுடைய பூர்வீகால் வந்து முடியாதுன்னு டினை பண்ண மாட்டாளோ அவ எப்படி ஒப்புக்கொள்வாளோ அதே மாதிரி பூர்வேஷாம் அனுகாரிணி துவயின்னு அர்த்தம் முன்னாடி இருக்கிறவா பூர்வேஷாம் அப்படிங்கறது யயாதி புரு பிரபுத்தீனாம் சுவ பூர்வஜானாம் உன்னுடைய பூர்வ பூர்வஜாளனுடைய அனுகாரிணி அப்படின்னா அவ எப்படி பண்ணாளோ அதே மாதிரியே செய்யற துவயின்னு அர்த்தம் அனுகாரிணி எல்லாமே சப்தமியில இருக்கு சோ பூர்வேஷாம் முன்னாடி இருந்த அவர்களுடைய அனுகாரிணி தத்வயி அவளை வந்து பின்பற்ற மாதிரி இருக்கிற உன்னுடைய இதம் யுக்தம் ரூபம் இது வந்து உன்னுடைய இந்த அதிசயேன பூஜ்யதே யுக்தம் அஸ்தி என்ன அப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டான் ஜென்மயசிய புரோர் வம்சே யுக்த ரூபம் இதம் தவ சக்கரவர்த்தினம் ஆப்னுஹின்னு முதல் அங்கத்துல சொல்லுவான் புரோ வம்சேங்கிறது வந்து ஞாபகம் இருக்கா சமஸ்த பதமா போடாம விக்கிரக வாக்கியத்துல போட்டிருந்தார் அனுகாரிணி பூர்வேஷாம் யுக்த ரூபம் ரூபம் இதம் த்வயி என்ன அப்படின்னா பௌரவாக ஆபன்ன அபய சத்ரேஷு தீட்சிதாக கலு பௌரவாக அப்படின்னாலே புரு வம்சத்துல பிறந்தவான்னு இருக்கும் உத்பவாக ராஜானக என்ன அப்படின்னா ஆபன்ன அபய அபய சத்ரேஷு ஆபன்னாக ஆபத்தியோட இருக்கின்ற அந்த அபய அபயதானானி ஏவ சத்ராணி யாக விசேஷாக அதுல வந்து ரொம்ப வந்து திருத்தவிரதாகான்னு இருக்கும் தீட்சிதாகனா தீட்சை எடுத்துட்டு இருக்கா தீட்சை எடுத்துட்டு இருக்கான்னு வா தீட்சை எடுத்துக்கிறதுங்கிறது பிசிக்கலாவும் எடுத்துக்கிறதுக்கு பேரு தீட்சை தாடி மீசை அதெல்லாம் வளர்ந்து பண்றதும் ஒண்ணு மென்டலி ஒண்ணு வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது மனசளவுல வந்து ஒண்ணு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது அதே சமயத்துல திருத்தவிரதாகான்னு இருக்கும் ஒரு ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்துனுட்டா அப்படின்னா தே வில் நாட் கோ பேக் சோ அதே மாதிரி ஆபன்ன அபய பௌரவாக பௌரவர்கள் ஆபன்ன அபய சத்ரேஷு ஆபத்துல இருந்து வர அந்த ஆபத்து காலத்துல வர பயத்தை போக்குறதுக்கு அந்த அபயம் கொடுக்கறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சத்திரம் சத்திரம்னா யாகம் அப்படிப்பட்ட இங்க லிட்டரலி யாகம்னு இல்ல அந்த மாதிரி ஒரு காரியங்களில் தீட்சிதாக கலு பௌரவாக அவெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் தானே திருத்தவிரதாக அது வந்து காப்பாத்துறேன்னு எடுத்துனோட்டா தே வில் நாட் கோ பேக் அர்த்தம் புரியுதா அத்த ஆபன்ன அபய பிரதானே சத்ரத்துவ ஆரோப்பேன தஸ்ய அவசிய கர்த்தவியத்துவம் சோ வந்து ஆபன்னத்துக்கு அபய பிரதானத்துலதான் உங்களுக்கு வந்து சத்ரத்துவம்ங்கிறது யாக விசேஷம் சோ அது லோகோத்தர பலம் ஜனகத்துவம் ஓகேவா அது வந்து சாதாரண ஜன துஷ்கரத்துவம் சூச்சியத்தை மேலும் என்ன அப்படின்னா பௌரவர்கள்னு போட்டதுனாலேயே என்னன்னா நார்மலா இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து அவ எடுத்துக்கொண்ட வாக்கியத்தை எடுத்துக்கொண்ட ஒரு
கொடுக்கப்படுகிற ஒரு வாக்கை வந்து நிறைவேற்றணுங்கிற கட்டாயத்துக்குள்ள அவ உட்பட மாட்டான். ஆனா உன்ன மாதிரி புரு வம்சத்துல பௌரவாக எப்படின்னா ஆப்பன்ன அபய சத்ரேஷு அப்படிப்பட்ட யாகங்களில் தீட்சிதாக கரு, இங்கெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் ஆச்சே, கிருதவிரதம்னு இருக்கும். புரியுதா? ரொம்ப கஷ்டம் ஒண்ணும் இல்ல ஸ்லோகம். அனுகாரிணி பூர்வேஷாம் யுக்த ரூபம் இதம் துவயி ஆபன்ன அபய சத்ரேஷு பௌரவாக கலு தீட்சிதாக. அடுத்தது ரெண்டு பேரும் போறே போங்க முன்னாடி நான் வந்து அகமபி அனுபதம் ஆகதக ஏவ. அனுபதம் அப்படின்னா பதசிய பஷாத்துன்னு அர்த்தம். அனுபதம்ங்கிறது அவிபாவ சமாசம், அதாவது பின்னாடி நான் பின்தொடர்ந்து கொண்டு வந்து வருகிறேன்னு அர்த்தம். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு அர்த்தம். வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு பேரும் போயிடுறா. ராஜா மாடவிய அபி அஸ்தி சகுந்தலா தர்ஷனே குதூகலம். ஓகே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. மாடவிய மாடவிய அபி அஸ்தி சகுந்தலா தர்ஷனே குதூகலம். சோ வந்து சகுந்தலா தர்ஷனம், சோ வந்து ராஜா வந்து விதூஷகனை பார்த்து கேக்குறான், உனக்கு வந்து இப்ப சகுந்தலைய பாக்குறதுக்கு உனக்கு வந்து குதூகலம் இருக்கா? உனக்கு ஏன்னா வந்து we are asked to stay back in the hermitage. சோ அதனால வந்து உனக்கு வந்து இந்த ஆசிரம பிரதேசத்துல இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறோம், அந்த அவளை பாக்கணுங்கிற ஒரு குதூகலம் உனக்கு கொஞ்சம் உற்சுகத்தான் இன்னும் இருக்கா அப்படின்னு கேக்குறான் விதூஷகா. பிரதமம் சபரிவாகம் ஆசீத் இதானீம் ராட்சச விருத்தாந்தேன பிந்துஹ அபி ந அவசேஷிதஹ. சப்ரதமம் பிரதமம் சபரிவாகம் ஆசீத். சபரிவாகம் அப்படின்னா பரிவாகேன சகிதம், அதாவது ஜலோத்ரகேன சக வர்த்தமானம் வேகேன விபுலம் வகன்னு பிரபால இவ கௌதுக பிரவாக. எப்படி வந்து ஜலம் ரொம்பி அதுல வந்து அது ஒரு ஒரு பிரவாக ரூபமா வர அளவுக்கு, அந்த அளவுக்கு எனக்கு இருந்தது இன்ட்ரெஸ்ட் அவளை பார்க்கணும்னு முதல்ல அப்படிதான் இருந்தது. இதானி ராட்சச விருத்தாந்தேன, இந்த ராட்சசார்கள் வந்து அவளை காப்பாத்தணுங்கிறதுக்கோசரம் தான் நான் உன ஸ்டே பேக் பண்ண சொல்றா. அந்த விருத்தாந்தேன அந்த கதை அந்த ஒரு எபிசோடுனால அஸ்ய பிந்துரப்பி நான் அவசேஷித்தா, ஒரு பிந்துனா ஒரு பொட்டு ஒரு புள்ளி, அந்த அளவு கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்ப அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இல்லைன்னு விட்டான். புரியுதா? ஆமா, முதல்ல நிறைய இருந்தது அந்த கௌதூகலம், இப்ப வந்து கௌதூகலம் போயிடுது. ஏன் அப்படின்னா பிந்துரப்பி நான் அவசேஷித்தா நன்னா இருக்கு இந்த வார்த்தை இல்ல, ஒரு துளி கூட இல்லப்பா எனக்குன்னு சொல்ற மோ கொஞ்சம் கூட இல்ல ஒண்ணு பாக்கணும். அதுக்கு வந்து பிந்துரப்பி நான் அவசேஷித்தா அப்படின்னா ஒரு ஒரு பொட்டு கூட ஒண்ணு மீதி இல்ல எனக்கு, வாண்டவே வாண்டாம் அப்படின்னு சொல்றான் ராஜா. அவன் நல்லா கிளறி விடுறான். ராஜா மா பைஷிஹி நனு மத்சமீபே வர்த்திஷ்யசே. பயப்படாத பயப்படாத, நீ என் பக்கத்துலதான் இருக்க போற, அதனால வந்து யூ வில் பி நியர் மீ, அதனால வந்து நீ வந்து ராட்சசாவை பார்த்து பயப்படுறதுங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்றான். விதூஷக ஏஷக ராட்சசாத் ரக்ஷிதஹ அஸ்மி. அஹம் ஏஷக ராட்சசாத் ஏஷக ரக்ஷிதஹ அஸ்மி அப்படின்னா இந்த நான் ராட்சசர்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறேன். நீ இதுக்கு யோனோ ராஜாதான் பக்கத்துல அதாவது இதெல்லாம் காக்குவா கூட நடத்துக்கலாம். ராட்சசாத்து ரக்ஷிதா அஸ்மி, ஏன்னா அங்க சகுந்தலைய பார்த்தோம் நீ என்ன கை விட்டுற போற, சோ வந்து நீ நன்னாவே என்ன பக்கத்துல வச்சுக்க போற தெரிஞ்சு கொடுத்து. இதெல்லாம் வந்து காக்குத்தி செகண்டெல்லாம் ஒரு ஒரு கிண்டெல்லாம் ஒண்ணு ஏத்தி விடுறது. ஆமா மத் சமீபே நானும் வர்த்திஷ்யசேன்னு ராஜா சொல்றான். ஆமாமா டெஃபினட்டா ஐ வில் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் தி டீமன்ஸ், ஏன்னா நீ தான் இருக்கியே அப்படின்னா நீ காப்பாத்தவே போறது இல்ல என்ன அப்படின்னு ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். நம்ம பிரவிஷ்ய படிக்கும் பிரவிஷ்ய சஜ்ஜஹ ரதஹ பர்த்துஹு விஜய பிரஸ்தானம் அபேக்ஷதே ஏஷஹ புனஹ நகராத் தேவீனாம் ஆக்ஞ ஆக்ஞப்திஹரஹ கரபகஹ ஆகதஹ. சஜ்ஜா ரதா சஜ்ஜா அப்படின்னா சாரியட் இஸ் ரெடி. பர்த்துஹு விஜய பிரஸ்தானம் அபேக்ஷதே, உங்களுடைய அந்த விஜய பிரஸ்தானத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஏஷா மேலும் என்ன புனர் நகராது தேவீனாம் ஆக்ஞப்திஹரஹா கரபகா. சோ வந்து நகரத்துல இருந்து அவனுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அவனோ வந்து யாருடைய மெசேஜ் அப்படின்னா தேவீனா அம்மாக்களனுடைய ஆக்ஞப்திஹாரகா அந்த ஆக்ஞையை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறவன் அப்படிப்பட்ட கரபகா கரபகன்னு அதனுடைய பேரு சஹ ஆகதா சந்தேஷவாகன்னு அர்த்தம் ஆக்ஞப்திஹரஹனா அப்புறம் ராஜா சா ஆதரம் கிம் அம்பாபிஹி பிரேஷிதா சாதரம் அம்பாபிஹி பிரேஷிதா அம்மாக்களினால் என்ன அனுப்பப்பட்டது அப்படின்னு கேக்குறான் தௌவாரிகஹ அத கிம் நனு பிரவேஷ நனு பிரவேஷ்யதா சோ அவளை வந்து உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்றான் தௌவாரிகஹ இதி நிஷ்கிரம்ய கரபகேன சஹ பிரவிஷ்ய ஏஷஹ பர்தா உபசர்ப சோ வந்து என்ன ததா ஏஷபர்த்தா உபசர்ப அப்ப இவர் ராஜா எங்க இருக்காரு உள்ளவா அப்படின்னு அந்த கரபகனை பார்த்து சொல்றான் இந்த தௌவாரிகன் அப்புறம் கரபக ஜெயது பர்த்தா தேவி ஆக்ஞாபயதி ஆகாமினி சதுர்த்த திவசே பிரவிருத்த பாரணே மே உபவாச பவிஷ்யதி தீர்காயுஷ என்ன சொல்றா என்ன நியூஸ் அப்படின்னா ஜெயதுபர்த்தா வெற்றி உண்டாக்கட்டும் தேவி ஆக்ஞாபயதி தேவியானவள் தேவியினுடைய கட்டளை என்ன அப்படின்னா ஆகாமினி சதுர்த்த திவசே இப்ப வரப்போகின்ற நாலாவது நாட்கள் நாள் போது பிரவிருத்த பாரா பாரணே மே உபவாசக பவிஷ்யதி எனக்கு வந்து என்னுடைய உபவாசம்ங்கிறது அந்த நாலாவது நாள் முடிஞ்சிடும் சரியா தத்ர தீர்காயுஷா அவசியம் சம்பாவனியா இது நான் வந்து பிரவிருத்த பாரணகா நான் வந்து இப்பதான் ஐ ஹவ் இன்வால்வ்ட் மைசெல்ஃப் இன் தி உபவாசம் அது வந்து சதுர்த்தே திவசி ஆகாமினி சதுர்த்தே திவசி அது முடிஞ்சிடும் தத்ர தீர்காயுஷா பவதா ஒன்னு தீர்காயுஷாங்கிறது ராஜா கட்ஜெக்ட் அப்படி இருக்கின்ற ஒன்னால் அவசியம் சம்பாவனியா இது அப்படின்னா யுவர் பிரசன்ஸ் இஸ் நீடட் அப்போ நான் உபவாசம் முடிகிற சமயத்துல நீ அங்க இருந்தே ஆகணும் சரியா ராஜா இத்தக தபஸ்வி காரியம் இத்தக குருஜன ஆக்ஞா துவயமபி அதிக்ரமணீயம் கிமத்ர பிரதிவேதியம் அனதிக்ரமணீயம் துவயமபி அனதிக்ரமணீயம் கிமத்ர பிரதிவிதேயம் சோ இதஹ தபஸ்வி காரியம் இங்க வந்து யாருடைய வேலை அப்படின்னா தபஸ்விகளினுடைய காரியம் நான் பண்ணி ஆனோம் இதஹ குருஜன ஆக்ஞா இங்க பார்த்தேன்னா குருஜனம்ங்கிறது பெரியவா வீட்டுல இருக்க பெரியவாளினுடைய ஒரு ஆர்டர் துவயமபி அனதிக்ரமணியம் நான் வந்து ரெண்டுமே வந்து தாண்ட முடியாத ஒரு விஷயம் என்ன பண்ணணும் கிம்மத்ர பிரதிவிதேயம் நான் வந்து என்ன நான் வந்து இப்போ பண்ண முடியும் அஸ்மின் விஷய கதர்த்து கர்த்தவியம் கிம் அனுஷ்டேயம் இத்தியர்த்தா நான் என்ன பண்ண முடியும் அனதிக்ரமணீயம்னா அனுலங்கனீயம் தபஸ்வி காரியம் ரெண்டுமே சமபிராதான்யமேவ யுகபத் கர்த்தும் அசக்கியத்வாத் ராஜா பிரதிபத்தி மூடக சன்னு ஆக புரியுதா குரு ஆக்ஞாவும் இம்பார்ட்டன்ட் தபஸ்விகளினுடைய காரியமும் இம்பார்ட்டன்ட் சோ நான் என்ன பண்ணுவேன் போத் த இது வந்து கேரிஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நான் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் விதூஷகஹ த்ரிஷங்கு இவ அந்தராலே திஷ்ட த்ரிஷங்கு போல அந்தராலத்துல நின்னுக்கோ மேலையும் போக முடியாது கீழும் வர முடியாது ராஜா சத்தியம் ஆகுலிபூதஹ அஸ்மி நிஜமாவே நான் வந்து ரொம்ப நன்னாவே இதுல மாட்டின்னு இருக்கேன் தர்ம சங்கடம் கிருத்தியோகோ பின்ன தேசத்வாத் த்வைதி பவதி மே மனஹ புரஹ பிரதிஹதம் சைலே ஸ்ரோதஹ ஸ்ரோதோவஹோ யதா சோ வந்து சத்தியம் ஆகுலி பூதோ அஸ்மி சத்தியம்னா உண்மை ஆகுலி பூதஹனா நான் வந்து ரொம்ப பீடிதா அஸ்மி வியாக்குலஹா அஸ்மி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு பிகாஸ் ஐ அம் அனேபிள் டு டிசைட் பிகாஸ் ரெண்டு காரியமும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிருத்தியோர் பின்ன தேசத்வாத் த்வைதி பவதி மேமனஹா மேமனஹா த்வைதி பவதி என்னுடைய மனசானது எனது ரெண்டு காரியத்தையும் அட்டன் பண்ணணும்னு தோன்றது ஆனா ரெண்டும் ஒரே இடத்துல நடந்ததுன்னா நான் ரெண்டுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துன்னு 50-50 முதல் ஹாஃப் இது முதல் அப்புறம் பண்ணலாம் ஆனா அங்க போனோம் அம்மாவினுடைய ஆக்ஞியா ஃபாலோ பண்ணணும் தபஸ்விகளினுடைய காரியம் முடிக்கணும்னா நான் இங்க ஆசிரமத்துல இருந்தாலும் சோ அது எப்படி இருக்கான் அப்படின்னா
ஒரு ஆறினுடைய பிரவாகம், ஒரு நதியினுடைய பிரவாகம், ஸ்ரோதகனா பிரவாகம் இருக்கும், ஸ்ரோதோ வகனா நதி, நதியினுடைய பிரவாகமானது ஒரு சைலம் ஒரு கல்லுல வந்து ராக்ல வந்து இடிச்சுட்டு எப்படி ரெண்டா பிரியறதோ அதே மாதிரி இந்த இவனுடைய இந்த காரியம் வந்து ரெண்டு பக்கத்திலயும் இருக்கு, ரெண்டுத்தையும் அட்டன் பண்ற மாதிரி ஆயிடுறது. அதான் இதனுடைய அர்த்தம். புரக சைலே பிரதிகதம் ஸ்ரோத ஸ்ரோதோவக ஸ்ரோதக யதா எவ்வாறோ, அதாவது புரக சைலே அப்படின்னா புரகனா முன்னாடி, முன்னாடி சைலேனா அந்த ராக்கு கல்லு, அதில் சைலே சதி அந்த கல்லு இருந்த தருணத்தில் பிரதிஹதம் அவரோதம், அதுல போய் அது இடிக்கிறது இல்லைன்னா அது ஒரு ஒரு இம்பிடிமெண்ட் மாதிரி கிராஸ் பண்ண முடியாம அது இருக்கிற இடத்துல என்ன ஸ்ரோதோவக அந்த நதியினுடைய ஸ்ரோதக அந்த பிரவாகமானது யதா எவ்வாறு ரெண்டா பிரியுமோ அதே மாதிரி கிருத்தியோகோ பின்னதேசத்துவாத்து, கிருத்தியோகோ அப்படின்னா செய்ய கர்த்தவியோகோன்னு அர்த்தம், செய்யப்பட வேண்டிய வேலையினுடைய வேலையானது பின்ன தேசத்துவாத்து ரெண்டு தேசம் ரெண்டு சைடுலயும் இருக்கு, மார்க்க துவய கமனசீலம் சரியா, பின்ன தேசத்துவாத்து நானா தேசத்துவாத்து ஒரே இடத்துல இல்ல வேற வேற இடத்துல இருக்கிறதுனால என்ன அப்படின்னா மேமனகா துவைதி பவதி, என்னுடைய மனசானது மார்க்க துவய கமனசீலம் சம்சயாகுலம் பவதி, மாத்திருக்காரியம் ராஜதானியம் முனிகாரியம் ச முனிகாரியம் ச தபோவனே இது ஏகதா தயோகோ துவயோகோ அனுஷ்டான அசம்பவாத்து இது ஆசைதா. சோ அம்மாவினுடைய காரியம் ராஜதானியில இருக்கு, தபஸ்விகளுடைய காரியம் இங்க நடக்க நடக்க வேண்டும். சோ அதனால ரெண்டுத்தினுடைய அந்த இது வந்து எப்படி அப்படின்னா, சோ என்னுடைய மனசானது எப்படி ஆயிடுது அப்படின்னா ஒரு நதியினுடைய பிரவாகம் அது எதிர்க்க வந்து ஒரு கல்லு வந்தா எப்படி அதனுடைய பிரவாகம் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுமோ அதே மாதிரி என்னுடைய மனசானது துவைதி பாவத்தோட இருக்கு. ஐ எம் நெய்தர் ஏபிள் டு டிராவல் இன் திஸ் டைரக்ஷன் நார், பட் வந்து எனக்கு ரெண்டுமே பண்ணணும்ங்கிற எண்ணம் இருக்கு. யதாங்கிறதுனால இங்க உபமா இவன் இல்ல யதா அது இருக்கோ அந்த மாதிரி இதுன்னு போட்டு சரியா. அதான் சோ கிருத்தியோர் பின்ன தேசத்வாத் துவைதி பவதி மேமனஹ புரஹ பிரதிஹதம் சைலே ஸ்ரோதஹ ஸ்ரோதோவஹ யதா. சரியா யதா வேகேன பிரவஹன் நதி பிரவாக மார்க்கே சிலாகண்ட ருத்த த்விதா பூத்வா உபயோகோ பார்ஷ்வயோகோ சைல உபய பார்ஷ்வாபியாம் பிரவஹதி ததைவ ஏகதஹ முனிஜன அப்யர்த்தனம் அன்யதஹ நகராத் மாதுஹ ஆதேசஹ இதி கர்த்தவ்ய அகர்த்தவ்ய நிச்சய அபவாத் அபாவாத்து மாமகீனம் மனஹ த்வைதி பவதி. சோ இவனுடைய மனசானது அந்த நதியினுடைய நதி போல, அந்த மனசனுடைய துவைதி பாவம் இருக்கு பாருங்க அது கல்லுல பட்டு எப்படி ரெண்டா பிரியறதோ அது போல. மேல விசிந்திய சகே துவம் அம்பயா புத்திரஹ இதி பிரதிகிருஹீதஹ அதஹ பவான் இதஹ பிரதிநிவ்ருத்ய தபஸ்வி காரிய வியக்ரமானசம் மாம் அவேத்ய தத்ர பவதீனாம் புத்திர கிருத்யம் அனுஷ்டாதும் அர்ஹதி. ஹே சகே துவம் அம்பயா புத்திரஹ இதி பிரதிகிருஹீதஹ. சோ ஒரு செகண்ட் யோசிக்கலாம், சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னால போக முடியாது, எனக்கு வந்து ரெண்டு காரியம், ஒன்னு தபஸ்வி இன்னொன்னு சகுந்தலை வேற மீட் பண்ணணும், அதை வந்து விதுஷகன் கிட்ட நான் சொல்ல முடியாது, அம்பா கிட்ட பிரதி சந்தேஷம் அதை அனுப்ப முடியாது. சோ துவம் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா துவம் அம்பையா புத்திரஹா இது பிரதி கிரகிதா, அம்மாவினால நீ வந்து பிள்ளையாக சுவீகரிக்கப்பட்டாய், எஸ் உனக்கு நீ நான் எப்படி அவருக்கு பிள்ளையோ அதே மாதிரி நீயும் அங்கீகிருத்தோவாசி, அதனால என்ன அப்படின்னா அதஹ பவான் இதஹ பிரதிநிவத்திய, சோ அதனால நீ இங்கேந்து கிளம்பி தபஸ்வி காரிய வியக்ர மானசம் மாம் ஆவேத்திய, சோ தபஸ்விகளினுடைய காரியத்துல வியக்ரம் ஈடுபட்ட மனசோடு இருக்கின்ற என்னை மாம் ஆவேத்திய என்னை பத்தி அங்க சூச்சைத்துவா அம்மா கிட்ட சொல்லிட்டு தத்ர பவதீனாம் புத்திர கிருத்தியம் அனுஷ்டாத்தும் அர்ஹதி. இது புத்திர கிருத்தியம் அப்படிங்கிறது புத்திர கரணி கரண யோக்கியம், பிள்ளையால செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம், அந்த கிருத்தியத்தை நீயே அனுஷ்டாத்தும் அர்ஹதி, நீயே செய்யறதுக்கு உகந்தவனாக இருப்பார்.
சம்பாதயித்தும் அர்ஹசி, யோக்யா அசி. ஏன்னா அம்மா ஹஸ் ஆல்ரெடி அக்ரீட் யூ ஆஸ் ஹர் சன். நீ நான் பண்றது நீ பண்ணலாம். ஏன்னா என்னுடைய பிரச்சனை ஒன்னால ஆசிரமத்துல இருந்துன்னு ஒரு பிரயோஜனம் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி யுவர் ராட்சசாத் பீதா அண்ட் யுவர் லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் எனி அதர் திங். அண்ட் ஏற்கனவே நீங்க முதல் அங்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது அங்கத்தினுடைய ஆரம்பத்திலே அவன் புலம்புவான். நகரத்துக்கு போகலாம் நினைக்கும் போது ராஜா வேற சகுந்தலா கதை ஆரம்பிச்சிருவார். போச்சு போ, இனிமே நமக்கு நகர கமனம்ங்கிறது சான்ஸே கிடையாது. சோ இதெல்லாம் யோசிச்சுட்டு ராஜாவானவர் மனசுல யோசிச்சிருப்பார். டெஃபினட்டா ஹி வில் நாட் டினை, ஐயோ நான் போக மாட்டேன், நான் உன்னோட தான் இருப்பேன், எனக்கு இந்த ஆசிரமத்திலே இன்னும் கொஞ்ச நாள் வாசம் பண்ணணும். டெஃபினட்டா விதுஷகன் சொல்ல மாட்டேன். சார் ராஜா வந்து மனசுல நினைச்சு விடுவார், இவனை இங்கேருந்து அமிச்சோம்னா ரெண்டு மூணு விஷயம், ஒண்ணு புத்திர சமானம் நீ ஒண்ணு, அதனால நான் பண்றத நீ பண்ணலாம், அம்மா வந்து ஒத்து போகுது ஒண்ணு. இன்னொன்னு உனக்கும் இங்க இருக்க பிடிக்கல, எனக்கு இங்க தப்ப உனக்கு இங்க இங்க இருக்க பிடிக்கல, ஏன்னா ராட்சசாத் பீதா, எனக்கு தபஸ்விகளை காப்பாத்தணுங்கிறது அஸ் ராஜா கடமை, சோ நான் இருந்தாலும். மூணாவது உனக்கு ஒண்ணு சகுந்தலா விஷயமா எதுவும் பாக்கணுங்கிற எண்ணம் இல்ல, எனக்கு அவ மேல ஒரு எண்ணம். இந்த மாதிரி ரெண்டு மூணு பாயிண்ட யோசிச்சுட்டு நீ கிளம்பி போவீங்க. இந்த புத்திர கிருத்தியம் அனுஷ்டாத்தும் அர்ஹதி, யூ ஆர் ஃபிட் டு டு தி ஜாப் விச் ஐ ஹேவ் டு பெர்ஃபார்ம். விதூஷகஹ ந கலு மாம் ரக்ஷோ பீருகம் கணய. ந கலு மாம் ரக்ஷோ பீரு உண்டு இதுல வேற பெருமை. நீங்க என்ன அனுப்புறேன்னா டோன்ட் திங்க் தட் ஐ அம் இன் ஃபியர் ஆஃப் டீமன்ஸ். ராட்சசால பார்த்து பயந்து நான் ஓடுறேன் மாத்திரம் நீ நினைச்சுடாத அப்படிங்கறது வேற. ராஜா சஸ்மிதம் பிராமண பூர்வம் ஏனத்தம் புத்திரவத்து அது ஒண்ணு கா கதிருதி பூர்வம் விதூஷகேன சிந்தித்தசிய பலம் அனேன வாக்கியன தர்சிதம். என்ன நீ போய் வந்து பயந்து போய் ஓடுவேன் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு இது வந்து ஒரு காக்குதான். ஏன்னா நீ வந்து பயங்கர தைரியமானவன், கதம் ஏதத் சம்பாவியதே பவதி, எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு யோசிக்க கூட முடியும் அப்படின்னு சொல்றான். விதூஷக தேன ராஜா அனுஜ இவ கந்தும் இச்சாமி. போர்மா ராஜாவுனுடைய தம்பி, நானும் வந்து ஒரு யுவராஜா மாதிரி இங்க இருந்து போறதுக்கு சும்மா என்ன அப்படியே நீ ஒரு குதிரையில ஏத்தி அமுச்சு விடலாம்னு நினைச்சுன்னு ராஜ பரிவாரத்தோட நீ எப்படி போவியோ. ஏன்னா யூ ஹவ் செட் நான் ஒரு ராணிக்கு நானும் புள்ள மாதிரி அப்படின்னு நீ சொல்லியாச்சு. நான் புள்ள நீ புள்ளனா உனக்கு தம்பினா, சோ உனக்கு தம்பினா நான் யுவராஜா. சோ அதனால என்ன வந்து நல்ல உகுந்த மரியாதையோட அஞ்சு விடு அப்படிங்கிறோம் பரிவாரத்தோட. அதுக்கப்புறம் ராஜா தபோவன உபரோதக பரிஹரணிய இதி சர்வான் அனுயாத்திரிகான் துவயா ஏவ சக பிரஸ்தாபயாமி. தபோவன உபரோதக பரிஹரணியக, தபோவனத்துக்கு ஒரு உபரோதம், உபரோதம்ங்கிறது அந்த சேனைகள் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு பாதகம் விளைவிக்கும். இந்த தபோவனத்துக்கு அதனுடைய சாந்திக்கினுடைய ஒரு பங்கம் வரும், தபோவன சாந்தி பங்கம்ங்கிறது ஆகும். தபோவனம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ராஜபரிவாரங்கள் வந்து அங்க நிறைய நேரம் தங்கித்துன்னா டெஃபினட்டா அவளுடைய ஒரு ஆறாவார சத்தம், அதனால அங்க இருக்கிற ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கிரீவா பங்காவி ராமமே இந்த சாரியட்டனுடைய சத்தத்தினால அந்த மான் எப்படி ஓடித்துன்னு பார்த்தோம். அண்ட் இவாளுடைய ஒரு இதனால அங்க இருக்கிற விலங்குகள்னால விசிராந்தியா இது போக முடியல, மூமெண்ட் இல்ல ஒண்ணு. இன்னொன்னு தபஸ்விகளுக்கும் அங்க இருக்கிறவாளுக்கும் அவளுடைய அந்த தபஸ்காரியத்துல இருந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி சவுண்டு எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதனால தபவன உபரோதக பரிஹரணியாக அத போக்கடிக்கப்பட வேண்டும். இது சர்வானு அனுயாத்திரிகானு துவயா துவயா ஏவ சக பிரஸ்தாபயாமி. சோ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கூட வர அனுயாத்திரிகள் எல்லாரையுமே உன்னோட கூட சோ பரிவாரத்தோட போய் சேருங்கிறோம். புரியாதா? விதூஷக தேனஹி யுவராஜ அஸ்மி இதானீம் சம்ருத்தஹ. ஒரு சந்தோஷம் வந்துடுத்து, நான் இப்ப யுவராஜாவே ஆயாச்சு, என்ன சபரிவார சகிதா நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்றான். ராஜா ஸ்வகதம் சபலஹ அயம் வட்டுகு
கதாச்சித் அஸ்மத் பிரார்த்தனாம் அந்தப்புரேபியஹ கத்யதே அஸ்மத் பிரார்த்தனாம் அந்தப்புரேபியஹ கதயேத். அஸ்மத் பிரார்த்தனாங்கிறது என்னன்னா சகுந்தலா சம்பந்தமான என்னுடைய விருத்தாந்தம். அதாவது இப்ப நான் இவன் வந்து பிரார்த்திச்சின்றது அம்மாவினுடைய அந்த விரதபங்கத்துக்கு விரதபங்கம் ஆகக்கூடாது, அந்த விரதம் முடிகிற சமயத்துல நீ போ அப்படின்னு நான் ஒரு பிரார்த்தனை பண்ணேன் பாரு. அதுக்கு வந்து இவன் இன்னொரு அர்த்தத்தை கல்பிச்சு அங்க போய் குழப்பக்கூடாது. ஏன் என்ன அமிச்சாரு தெரியுமோனோ, தபஸ்வி காரியம்ங்கிறது வேற, சகுந்தலாங்கிற ஒரு ஸ்திரீ அங்க இருக்கான்னு கிளப்பி விட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அயம்பட்டாக சப்பலா சரியா. அதனால என்னன்னா கதாச்சிது அஸ்மத் பிரார்த்தனாம் அந்த கதையே, எப்படி வேணா வந்து யூ கேன் ட்விஸ்ட் மை வேர்ட்ஸ். அதனால என்ன அப்படின்னா சரி, இந்த மாதிரி இவன்ட்ட இந்த மாதிரி சொல்லி வச்சுடுறேன் என்ன அப்படின்னா, விதூஷகம் ஹஸ்தே கிருஹித்வா பிரகாஷம் வயசிய ரிஷி கௌரவாத் ஆசிரமம் கச்சாமி ந கலு சத்தியமேவ தாபச கன்யகாயாம் மம அபிலாஷ. விதூஷகம் ஹஸ்தே கிரகித்வா அப்படின்னா அவன் கைய பிடிச்சுண்டு பிரகாஷம் வெளிப்படியா ஓபனா பேசுறது, அது வரைக்கும் ஸ்வகதம்ங்கிறது மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது, பிரகாஷம்ங்கிறது ஓபனா பேசுறது. வயசிய நண்பனே ரிஷி கௌரவாத்து ஆசிரமம் கச்சாமி, ரிஷி மேல இருக்கிற ஒரு கௌரவம்னா மரியாதை, அதுக்கோசரம் நான் ஆசிரமம் போறேனே வழிய. நகலு சத்தியமேவ தாபச கன்யகாயாம் மம அபிலாஷக, சத்தியமா எனக்கு வந்து அந்த தபஸ்வி கன்யாவான அந்த சகுந்தலை நடத்தில் ந கோபி மமா அபிலாஷா, எனக்கு ஒரு விருப்பமும் கிடையாது. ஐ ஐம் லீஸ்ட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை அவகிட்ட அப்படின்னு சொல்றான். பரோக்ஷம் அன்யதா மிருகாஷாவரோக்ஷம் அன்மதா, பரோக்ஷம் மன்மதா பரோக்ஷம் அன்மதா மிருகஷாவைஹி சமம் ஏதிதஹ ஜனஹ பரிஹாச விஜ பரிஹாச விஜல்பிதம் சகே சகே பரமார்த்தேன ந கிருஹ்யதாம் வசஹ. சும்மா ஏதோ விளையாட்டா இது நிஷ்கிராந்தாக சரி. சோ வந்து என்ன, நான் தோ சும்மா விளையாட்டுக்கு போது போகிறதுக்கோசரம் உங்ககிட்ட வந்து விளையாடிட்டு இருந்தேன், அதெல்லாம் வந்து நீ பரமார்த்தேன அப்படின்னா சத்தியமா நினைச்சுக்காத, ந கிருஹ்யதாம் மே வசஹா, என்னுடைய அந்த வார்த்தைகளை வந்து பரிஹாச விஜல்பிதம் சும்மா பரிஹாசத்துக்கூட சும்மா அரட்டடிச்சுட்டு இருந்தேன், ஜல்பனம் பண்ணிட்டு இருந்தேன் வழிய. ஏன் அப்படின்னா வயம் குவ பரோக்ஷமன்மதா மிருகசாவைஹி சமம் ஏதிதா ஜனஹ குவா. இந்த குவா குவான்னு வந்தாலே என்ன அலங்காரம், விஷமாலங்காரம். விஷமாலங்காரம்ங்கிறது நம்ம நினைக்கிறது ஒண்ணுத்த அண்ட் அதுக்கு வந்து ஆப்போசிட்டா ரிசல்ட் வந்தாலும் விஷமாலங்காரம் தான். அதாவது ஆமா உங்களுக்கு வந்து அந்த இது வரும், அந்த கோலியானந்தத்துல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வருமே, நான் வந்து சாக்ஷாத் கிருஷ்ண பகவானை வந்து சகுண பிரம்ம உபாசனை பண்ணி ஒவ்வொரு ஜென்மாவும் நான் வந்து அந்த சகுண பிரம்ம உபாசகனா பிறக்கணும்னு நான் வேண்டிட்டேன், ஆனா வந்து வந்து கோக்ஷீர வாஞ்சையா அவருடைய பாலனுடைய வாஞ்சையா அதை பருக்கணுங்கிறதுனால நான் அவரை வேண்டிட்டேன், ஆனா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கு அம்மாவினுடைய பாலை கொடுக்காம பண்ணிட்ட, குடிக்க முடியாம பண்ணிட்டார் அப்படின்னா எனக்கு ஜென்மமே இல்லாம பண்ணிட்டாருன்னு அர்த்தம். நான் ஒவ்வொரு ஜென்மமும் சகுன உபாசகரா இருந்துட்டு உன்னை உபாசனை பண்ணணும்னு நினைச்ச எனக்கு ஒரு பக்தனுடைய வார்த்தை, எனக்கு வந்து அம்மாவினுடைய மாத்ரு க்ஷீரம் அப்படி அலபியம், எனக்கு அம்மாவினுடைய க்ஷீரத்தை கூட கிடைக்க முடியாம பண்ணிட்டார் அப்படின்னா எனக்கு வந்து ஜென்மாவே இல்லாம பண்ணிட்டார், மோட்சத்தை கொடுத்தார். சோ அவர் விரும்பினது சகுன பிரம்ம உபாசகரா ஒவ்வொரு ஜென்மாவா வந்து வந்து எப்படி கோலானந்தத்துல வரணும், அதுக்கு அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு மூஷக இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பார், இது ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொல்யானந்தத்துல. வேற ஒரு ஸ்லோகம் கூட வரும்ல ரெண்டு கோபால இதி கிருஷ்ண துவம் பிரச்சுர க்ஷீர வாஞ்சையா ஸ்ருதஹ மாத்ருஸ்தன க்ஷீரமபி அலப்யம் த்வயா கிருதம்.
ஹே கோபால இது கிருஷ்ண, ஹே கிருஷ்ண உன்னை வந்து பிரச்சுர க்ஷீரவாஞ்சையா ஸ்ருதா ஆசிரிதஹ துவம் மாத்ருஸ்தான க்ஷீரமபி அலப்யம், அம்மாவினுடைய ஸ்தானத்திலேருந்து வர க்ஷீரத்தையே எனக்கு கிடைக்காம பண்ணிட்ட அப்படின்னா, அவர் வந்து ஒரு 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 சகுன பிரம்ம உபாசனையா உபாசகரா ஒவ்வொரு ஜென்மாவும் பிறந்து உன்னை உபாசனை பண்ணணும்னு நினைச்சேன்பா, ஆனா நீ வந்து இப்படி எனக்கு மோட்சத்தை கொடுத்துட்டும் ஜென்மாவே இல்லாம பண்ணிட்டேன். சோ நம்ம நினைக்கிறது ஒண்ணு, அதுக்கு விபரீதமா நமக்கு பலம் கிடைச்சதுன்னா ஒண்ணு. இஷ்ட பதார்த்த பிராப்திக்கோசரம் பிரயத்னம் பண்ணும் போது அனிஷ்ட பிராப்தி வந்துருத்தணும். அனிஷ்டசிய ஆப்பிய அவாப்திஷ்ட தது இஷ்டார்த்த சமுத்தியமாத். இது ஒரு டைப் ஆஃப் விஷமாலங்கா. இதுல நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வரும் வந்துட்டு விஷம அலங்காரமே எவ்வளவு பெருசு பாருங்க. நம்ம ரொம்ப குட்டி அலங்காரம் இருக்கோம், பேஜ் பேஜா போறது. அந்த இது இருக்கு பார்த்தேளா ரகுவம்சத்துல குவ சூரிய பிரபவோ வம்சஹ பச்சால்ப விஷயா மத்தின்னு வருமே ஃபர்ஸ்ட், அதெல்லாம் உங்களுக்கு வந்து விஷம அலங்காரம். குவா குவான்னு அது எங்க, அப்படிப்பட்ட அவர் எங்க, என்னுடைய அல்பா மதிஹி எங்க, நான் எங்க, மலை மலை எங்க, மடு எங்கிற மாதிரி. அப்ப இருந்தாலும் சித்ருஷுகு துஸ்தரம் மோகாது உடுபேன அஸ்மி தாகரம். எப்படி வந்து ஒரு ஒரு சமுத்திரத்தை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் சின்ன ஒரு உடுப்பம் ஒரு போட்டை வச்சுட்டு கிராஸ் பண்ணணும்னு நினைக்கலையா? அதே மாதிரி காளிதாசன் தன்னையே சொல்லிக்கிறார் தன்னுடைய மாடஸ்டி, அதுக்கு வந்து இது எக்ஸாம்பிளா சொல்லுவா குவா சூரிய பிரபவோ வம்சஹ. அந்த குவா குவான்னு வர இடத்துல ஃபர்ஸ்டே அதான் ஃபர்ஸ்ட் டைப் விஷமம் வர்ணியதே எத்திர கடனா கடனா அனநுரூபயோகோ குவ இயம் ஷிரீஷ மிருத்வங்கி குவ தாவத் மதனஜ்வரஹ. ஆமா, ரெண்டு அனுச்சிதமான பதார்த்தங்களை ஒரே சமயத்துல வர்ணிச்சா அது விஷமாலங்காரம். அந்த சமானமான இருக்கிற கோமளமான அங்கத்தை வச்சுட்டு இருக்கிற அவோ எங்க, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மதனஜ்வரன்கிறவன் எங்க அப்படின்னு இதுல. இங்க வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து குவ குவ வயம் ராஜ வம்சத்துல பிறந்த நாங்க எங்க, பலவிதமான அங்கனா ஸ்திரீகளோட நாங்க வந்து சஞ்சாரம் தினம் பார்த்துட்டு இருக்கோம் ராஜ மாளிகையில, நான் இங்க பரோக்ஷமன்மதா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஏன்னா ஷி இஸ் பீன் ரெய்ஸ்ட் பை கண்வ முனிவர். பரோக்ஷ மன்மதனா மனஹ மத்னாதி இது மன்மதா, மனத்தவன் மனச வந்து கலக்கக்கூடியவர் மன்மதன், கியூபிட் மன்மதன். அந்த காமக சோபி பரோக்ஷா அப்படின்னா பிரத்யக்ஷத்துல இல்ல அபரோக்ஷா அப்பிரத்யக்ஷான்னு அர்த்தம். சோ அந்த அப்படிப்பட்ட பரோக்ஷ மன்மதா எல்லாம் அந்த ஜனகாக்கு அப்ஜெக்டிவா போறது. அந்த ஜனகாங்கிறது யாருன்னா சகுந்தலா இங்க. சோ குவ வயம் குவ பரோக்ஷ மன்மதா, மேலும் என்ன மிருகசாவைஹி சமம் ஏதிதா ஜனக அப்படின்னா, அப்பா வந்து விஸ்வாமித்ரர், அம்மா மேனக, அவன் ரெண்டு பேரும் காட்டுல விட்டுட்டு போயிட்டான் சகுந்தைஹி லாலிதா, அதனாலதான் சகுந்தலா. அந்த பட்சிகளால் போஷிக்கப்பட்டாள் அப்படிப்பட்ட அவோ. அண்ட மிருகசாவைஹி சமம் ஏதிதா, அதுக்கப்புறம் கண்மமுனிவர் எடுத்துன்னு வந்து மிருக குட்டிகளோட ஹரிண சிசுபிகி சமம் எதித்தகனா வர்த்தித்தகான் இருக்கும். எப்படி ஒரு மான் குட்டி வளர்ந்ததோ அது போல வளர்க்கப்பட்ட அப்படிப்பட்ட ஜனக அப்படிப்பட்ட சகுந்தலா குவா நான் இங்க அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு விஷம அலங்காரம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பரிஹாச விஜல்பிதம் சகே, ஹே சகே பரிஹாச விஜல்பிதம், பரிஹாசத்துக்கோசரம் சும்மா நான் வந்து உன்னோட கதை அடிச்சுட்டு இருந்தேன், பரமார்த்தேன நான் கிரகியதாம் மே வச்சா, என்னுடைய வச்சசை நீ வந்து பரமார்த்தம் அப்படின்னா சத்தியமா எடுத்துக்காத, புரியுறதா? அதான் மகத்து அந்தரம். இவர் ஆக்சுவலி போடல விஷமாலங்காரம், பட் இட் இஸ் டெஃபினெட்லி இட் இஸ் விஷமாலங்காரம். அண்ட் யூ கேன் சே பரிகர அலங்காரம் ஆல்சோ, சாபிப்ராய விசேஷனமும் இருக்கு உங்களுக்கு. பரோக்ஷ மன்மதகான்னு ஒண்ணு, மிருகசாவைஹி சமம் ஏதிதா, இது ரெண்டுமே. அவர் ஒரு ஒரு விசேஷனம் வந்து சும்மா போடாம அந்த கான்டெக்ஸ்டுக்கு வந்து இட் ஆட்ஸ் இன்னும் இது என்ன சொல்றது, அது வந்து சூட்டபிளா இருக்கு அந்த கான்டெக்ஸ்டுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆட் பண்ணப்பட்டது அப்படின்னா அது பரிகர அலங்காரம். ஏன்னா சும்மா அட்ஜெக்டிவ் போடுறதெல்லாம் பரிகர அலங்காரம் இல்ல, அந்த கான்டெக்ஸ்டுக்கு சூட் ஆகுது. ஏன்னா இவ வந்து பரோக்ஷ மன்மதா அப்படின்னு சொல்லும் பொழுதே இங்க வந்து அவன் ராஜா வந்து விதூஷகன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நான் இங்க ஸ்டே பேக் பண்றதுங்கிறது சகுந்தலை கோசரம் இல்ல, சகுந்தலை கோசரம் தான் ஆக்சுவலி.
ஒன் ஆஃப் த ரீசன்ஸும் சகுந்தலை 75% சகுந்தலை 25% தபஸ்விகளை காப்பாத்துறதுங்கிறது. ஆனா விதூஷக்கனுக்கு அது எப்படி ரீச் ஆனோம் அப்படின்னா எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவனுக்கு ரீச் ஆனோம் அப்படின்னா பரோட்ச மன்மதகான்னு ஒரு அப்ஜெக்டிவ். மேலும் என்னன்னா மிருகசாவைஹி சமம் ஏதிதா, மிருக குட்டிகள் அரின குட்டிகளோடு கூட வளர்க்கப்பட்டாப்பாயோ, ஏன்னா அப்பா அம்மா விட்டுட்டா காட்டுல, அப்படிப்பட்ட அவ எங்க குவயம் குரு வம்ச பிறந்த நான் எங்க, இங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒத்து வருமா? வரவே வராது. இதே வார்த்தை தான் பிரதமாங்கத்துல என்ன சொல்றது, இது தூரிகத்தாக வனலதா 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 உத்தியானலதாக. அது உண்மை. இது வந்து விதுஷகன் கோத்திரம் ஒரு இவனும் என்ன சொல்ற சபலாக பட்டுகும் இவனும் இல்லையா, இது நிஷ்கிராந்தாக சர்வே. சோ இங்க பரிகரமும் இருக்கு விஷமாலங்காரமும் இருக்கு. குவயம் குவ பரோக்ஷ மன்மதா குவ மிருகசாவைஹி சமம் ஏதிதோ ஜனஹ பரிஹாச விதல்பிதம் சகே பரமார்த்தேன ந கிரஹ்யதாம் வசஹ இது நிஷ்கிராந்தாக சர்வே. எல்லாரும் போயிட்டா சீன் கலஞ்சாச்சு. இது த்விதியோ அங்க, இதோட ரெண்டாவது அங்கம் முடிஞ்சு.